வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதையோட தலைப்பு கோமதியின் கதை வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் வாமா ரிஃபானா என்று உள்ளே நுழைந்த பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் ரிஃபானாவை காய்கறி நறுக்கிக் கொண்டே வரவேற்றாள் கோமதி எதிரே உள்ள மேசையில் உட்கார்ந்தால் ரிஃபானா என்னம்மா இன்னைக்கு வேலைக்கு போகலையா லீவா என்று விசாரித்தாள் கோமதி இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா ஓ அப்படியா ஆமாமா மதியம் மூணு மணிக்கு தான் வேலை ஆரம்பிக்கும் என் கூட தங்கி இருந்தவங்க எல்லாரும் கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க தனியா இருக்க ஒரு மாதிரியா இருந்தது அதான் உங்க கூட பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன் நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாமா அதெல்லாம் வேண்டாம் கண்ணு நான் பாத்துக்கிறேன் சரி எனக்கு வர காப்பி போட போறேன் உனக்கு வேணுமா வர காப்பியா அப்படின்னா அதாமா பிளாக் காபி ஓ சூப்பர்மா போடுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று ரிஃபானா சொன்னதும் கோமதி எழுந்து பிளாக் காஃபி போட சென்றாள் அவள் பின்னாலேயே ரிஃபானாவும் சென்றாள் பின் கோமதியை பார்த்து சொன்னாள் உங்களோட வாழ்க்கை அழகான ட்ரெடிஷ்னல் வாழ்க்கைமா காலையில எழுந்து வேப்பங்குச்சில பல்லு விளக்கி குளிச்சு வாசல்ல சாணி தெளிச்சு அரிசி மாவுல கோலம் போட்டு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போயி காய்கறி வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை சமையல் பண்றீங்க இந்த கோமதி மிசுக்கு சாப்பிட வரவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஆரோக்கியமான உணவை சமைக்கிறீங்க மண்பான தான் எல்லாருக்கும் குடிக்க தரீங்க அது மட்டும் இல்ல வாசல்ல ஒரு அண்டாவில மஞ்சள் தண்ணீர் வச்சிருக்கீங்க இங்க சாப்பிட வரவங்க அந்த மஞ்சள் கை கால் கழுவிட்டு தான் வரணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க அதே மாதிரி கீழே தரையில தான் உட்கார்ந்து சாப்பிடணும் அதுவும் வாழையில தான் சாப்பிடணும்னு கண்டிப்பா சொல்லிட்டீங்க அதுக்காக உங்க வீட்டுக்கு பின்னாடியே வாழ மரமும் வச்சிருக்கீங்க பூச்செடிகள் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலைன்னு எல்லாத்தையும் வீட்டுக்கு பின்னாடி வளக்குறீங்க அழகான ஆடம்பரம் இல்லாத எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தா இப்படி இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கைய வாழணுமா என்று கோமதி அம்மாவை மூச்சு விடாமல் புகழ்ந்து கொண்டே இருந்தாள் ரிஃபானா அப்பா இந்த வெயில் காலத்துல என்னம்மா குளிருது என்றாள் கோமதி என்னம்மா சொல்றீங்க எல்லாம் நீ தான் காரணம் போங்கம்மா கிண்டல் பண்ணாதீங்க உண்மையிலேயே சொல்றேன் நீங்க வாழ்ற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த காபி சாப்பிடு என்று சொல்லி பிளாக் காபியை கொடுத்தாள் கோமதி காஃபியை வாங்கி கொண்டு கோமதியை பார்த்து ரிஃபானா கேட்டாள் அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்க பொறுப்பா நேர்மையா நல்லவங்களா இருக்கீங்க ஆனா ஏன் தனியா இருக்கீங்க உங்க பசங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா இருக்காங்கம்மா என் அண்ணன் குடும்பம் இங்கதான் பக்கத்து தெருவுல ஒரு பெரிய வீடு இருக்கே அந்த காலத்து வீடு அதுதான் எங்க அண்ண வீடு ஓ உங்களுக்கு பசங்க எனக்கு ஒரே ஒரு பையன் தாமா கல்யாணம் ஆயிடுச்சு இங்க பக்கத்துல மூணு தெரு தள்ளி இருக்காங்க அப்புறம் ஏன் நீங்க தனியா இருக்கீங்க அது ஒரு பெரிய கதமா கோமதியம்மா நீங்க தப்பா நினைச்சுக்கலைனா நான் ஒன்னு கேக்கலாமா கேளுமா நான் வெப்சைட்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன் உறவுகள் இருந்தும் தனிமையில வாழ்ந்து தனக்கான அடையாளத்தை உருவாக்கி இருக்கும் பெண்களோட வாழ்க்கைய அவங்களோட அவங்க அனுமதியோட நான் வெப்சைட்ல எழுதுறேன் நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த ஆர்டிக்கல் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அத படிக்கிற எல்லாரும் தன்னம்பிக்கையோட மறுபடியும் வாழ்க்கை பயணத்துல வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க அதனால எனக்கு உங்க கதைய சொல்ல முடியுமாமா நாலு பேருக்கு நல்லது நடக்கும்னா கண்டிப்பா என் கதைய நான் சொல்றேம்மா இந்த கோமதியோட கதையில பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது கஷ்டத்துக்கு கவலையே இருக்காது அதே சமயம் சுவாரஸ்யமும் இருக்கும் போராட்டமும் இருக்கும் பாசமும் இருக்கும் உனக்கு ஓகேனா நான் இப்பவே சொல்றேன் கண்டிப்பாம்மா நான் ஃப்ரீ தான் நீங்க உங்க கதைய சொல்லுங்கம்மா என்றாள் ரிஃபானா கோமதி அவளின் கதையை சொல்ல ஆரம்பித்தாள் கோமதியின் அண்ணன் பெயர் சங்கரன் சங்கரனுக்கும் கோமதிக்கும் ஏழு வயது வித்தியாசம் இவர்களின் அப்பா மாணிக்கம் மெக்கானிக் கடையில் வேலை பார்த்தார் அம்மா காமாட்சி இட்லி வியாபாரம் செய்தால் அவர்களுக்கென்று இருப்பது ஒரே ஒரு பூர்வீக வீடு மட்டும்தான் அதில்தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வீட்டைத் தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை சங்கருக்கு பதினைந்து வயது இருக்கும்போது மாணிக்கம் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போய்விட்டார் அந்த அதிர்ச்சியில் காமாட்சியும் இறந்து விட்டாள் அப்போது கோமதிக்கு எட்டு வயது கோமதியை வளர்த்து ஆளாக்க வேண்டும் குடும்ப செலவை சமாளிக்க பணம் வேண்டும் அதனால் சங்கரன் படிப்பை நிறுத்தினான் அப்பா வேலை செய்த அதே மெக்கானிக் கடையில் சங்கரன் வேலைக்கு சேர்ந்தான் வர வருமானத்தில் குடும்ப செலவையும் சமாளித்து கொண்டு தங்கையையும் படிக்க வைத்தான் வருஷங்கள் சென்றன சங்கருக்கு இப்போது இருபத்தெட்டு வயது கோமதிக்கு இருபத்தோரு வயது எப்படியோ யார் யார் காலிலோ விழுந்து கெஞ்சி கடன் வாங்கி கரஸ்பாண்டன்ஸ் மூலம் தங்கை கோமதியை பிஎஸ்சி படிக்க வைத்தான் கோமதியும் நன்றாக படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றாள் சங்கரின் கைவண்ணத்தால் அவன் வேலை செய்யும் மெக்கானிக் கடை இப்போது பெரிய கடையாக மாறிவிட்டது சங்கர் மெக்கானிக் கடை என்று அந்த கடையின் அடையாளத்தையே தனது நேர்மையான உழைப்பின் மூலம் மாற்றிவிட்டான் அழுது முரண்டு பிடிக்கும் குழந்தை தாயை கண்டதும் அமைதியாக சிரித்து விளையாடிக் கொண்டிருப்பது போல எப்பேற்பட்ட பிரச்சனைக்குரிய வண்டியும் சங்கரிடம் வந்தால் அவன் சொன்னபடி கேட்டு ஒழுங்காக செயல்படும் அந்த அளவுக்கு தொழில் நேர்த்தி தெரிந்தவன் சங்கர் அவனின் முதலாளி சுந்தரத்திற்கு ஒரே ஒரு மகள் பெயர் வசுமதி ஆரம்ப காலத்தில் சங்கரும் வசுமதியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரித்தார்கள் பிறகு பேச ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு நெருங்கிய நண்பர்களானார்கள் தற்போது காதலர்களாக மாறிவிட்டார்கள் இவர்கள் காதல் விஷயம் சுந்தரத்திற்கும் நன்றாக தெரியும் சங்கர் போல் ஒருவன் தனக்கு மாப்பிளையாக கிடைக்க நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தனக்கு பிறகு இந்த மெக்கானிக் கடையை பொறுப்பாக பார்த்து கொள்ளப் போவதும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகப் போவதும் சங்கரன் தான் என்று அவர் தீர்க்கமாக நம்பினார் அதனால் சங்கர் வசுமதி காதலுக்கு அவர் தடை ஏதும் சொல்லவில்லை வசுமதி வீட்டில் அசைவ சமையல் என்றால் சங்கருக்கு தனியாக ஒரு டிஃபன் கேரியரில் போட்டு எடுத்து வந்து விடுவாள் வசுமதி இருவரும் ஒன்றாக சாப்பிடுவார்கள் கோமதி கல்யாணம் முடிந்த பிறகுதான் நமக்கு கல்யாணம் என்று வசுமதியிடம் சங்கரன் உறுதியாக சொல்லிவிட்டான் வசுமதியும் அதற்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டாள் அவர்களின் மன மனநாளுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள் அன்று கோமதிக்கு பிறந்த நாள் அதனால் வழக்கத்தை விட சங்கர் உற்சாகமாக இருந்தான் தங்கையின் பிறந்தநாள் பரிசாக ஒரு புது புடவையை வாங்கினான் அதனை வசுவிடம் காட்டி சந்தோஷப்பட்டான் பின் இரண்டு முளம் மல்லிகைப்பூ வாங்கி ஒரு முளத்தை வசுமதிக்கு கொடுத்தான் இன்னொரு முளத்தை பையில் வைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அப்போது அவன் கையை பிடித்து நிறுத்தினாள் வசுமதி என்ன என்பது போல் பார்த்தான் சங்கர் உங்க தங்கச்சி பிறந்த நாளைக்கு நீங்க சேல பூ வாங்கி தரதெல்லாம் சரிதான் ஆனா ஒரு அண்ணனா இருபத்தி ரெண்டு வயசாகும் தங்கச்சிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சரியான பிறந்தநாள் பரிசு எது தெரியுமா ஒரு நல்ல மாப்பிள கூடிய சீக்கிரம் ஒரு நல்லவன மாப்பிளையா தேர்ந்தெடுத்து உங்க தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாமு நடத்துங்க நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்ன்ற ஆசையில இத நான் சொல்லல இந்நேரம் உங்க அம்மா இருந்திருந்தா உங்க தங்கச்சி கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசிருப்பாங்கல்ல அன்னியும் அம்மா தானே அதான் நான் பேசுறேன் சீக்கிரம் நல்ல மாப்பிளையா பாருங்க என்று சொல்லிவிட்டு வசுமதி சென்றுவிட்டாள் அவள் சென்ற திசையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் சங்கர் கண்ணின் ஓரத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டான் கொண்டான் பின் அங்கிருந்து வீட்டை நோக்கி நடந்தான் அப்பொழுது சங்கர் ஒரு காட்சியை பார்த்தான் அவனின் இதய துடிப்பு அதிகமானது அவன் காலுக்கு கீழே பூமி வேகமாக சுழல்வது போல் இருந்தது வியர்த்து வடிந்தது அவன் தங்கை கோமதி ஒருவனோடு கைகோர்த்து கொண்டு பேசி சிரித்து கொண்டே நடந்து சென்றாள் அவன் வேற யாரும் இல்லை சங்கரோடு மெக்கானிக் கடையில் வேலை பார்க்கும் ராஜாதான் நம்ம தங்கச்சி உலகம் தெரியாத பச்சை மண்ணு கல்லங்கபடம் இல்லாத பொண்ணு அவளை நல்ல இடத்துல நாம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ராப்பகலா பாடுபட்டு இருக்கோம் இவ என்னடானா இப்படி இந்த ராஜா பயலோட ஒன்னா கை கோத்துக்கிட்டு பேசி சிரிச்சுகிட்டு நடந்து போறா இது நாலு பேருக்கு தெரிஞ்சா என்னாகும் அப்பே ஆத்தா இருந்து வளர்த்திருந்தா ஒழுங்கா இருந்திருக்கும் இது அண்ண வளர்ப்புத்தானே அதான் இப்படி கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாலு பேரு நாலு விதமா பேச மாட்டாங்க அதுவும் இந்த ராஜா பைய நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு இப்படி துரோகம் பண்ணுவான்னு நாம கனவுல கூட நினைக்கலையே அடிக்கடி என்ன பாக்க வீட்டுக்கு வந்தான் கோமதி கூட மரியாதையா பேசினா பழகுனா நல்லவன்னு நினைச்சேன் இப்பதானே புரியுது அடிக்கடியாவே என்ன பாக்க வீட்டுக்கு வரல கோமதிய வந்திருக்கான் என் முன்னாடி அவகிட்ட மரியாதையா பேசுற மாதிரி பேசியிருக்கான் இவளும் ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி நடிச்சிருக்கா கடைசில ஏமாந்து முட்டாள் மாதிரி நிக்கிறது நான்தான் என்று நினைத்து அழுதான் ஷங்கர் பின் கண்ணீரை தொடைத்துக்கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான் கதவை தட்டினான் கோமதி கதவை திறந்தாள் அவளை பார்க்கவோ அல்லது அவளிடம் பேசவோ ஷங்கருக்கு பிடிக்கவில்லை அதனால் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு புடவையையும் பூவையும் கொடுத்தான் தேங்க்யூண்ணா என்று சொல்லிவிட்டு அவன் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் நல்லாருமா என்று சொல்லிவிட்டு அவனின் அறைக்குள் சென்றான் ஷங்கர் கோமதி இப்படி பண்ணிருப்பாளா கேக்கலாமா வேண்டா எதையும் அவசரப்பட்டு கேட்டு வீணா பிரச்சனைய பெருசுபடுத்த கூடாது நல்லா விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் கோமதி கிட்ட கேக்கலாம் பிறந்தநாள் நாள் அதுவுமா இதெல்லாம் வேண்டாம் என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்து விட்டான் சங்கர் மறுநாள் இந்த விஷயத்தை வசுமதியிடம் சொன்னான் ஷங்கர் பின் ராஜாவை கூப்பிட்டு விசாரித்தார்கள் ஆமா ஷங்கர் உண்மைதான் நானும் உங்க தங்கச்சி கோமதியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் உங்க அனுமதிக்காகத்தான் காத்திருக்கோம் உங்ககிட்ட சொல்ல எங்களுக்கு பயமா இருந்தது என்ன பண்ணலாம்னு இருந்தோம் அப்போ கோமதி தான் சொன்னா எங்க அண்ணா பாவம் நான் இல்லாம கஷ்டப்படும் அதனால வசுமதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு நம்ம கல்யாணத்தை பத்தி அண்ணன் கிட்ட பேசலான்னு சொன்னா எனக்கும் அது சரின்னு தோணுச்சு ஏனா உங்களுக்கும் கோமதியை விட்டா யார் இருக்கா அவளும் கல்யாணம் ஆகி போயிட்டா அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையே சூனியான மாதிரி ஆயிடும் இதுவே வசுமதிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கோமதியோட பிரிவு பெருசா உங்கள பாதிக்காது பாவம் நீங்க சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்துட்டீங்க சின்ன வயசுல எல்லாரும் அனுபவிச்ச சந்தோஷம் குதுகலம் எதையும் நீங்க அனுபவிக்கல படிப்ப நிறுத்திட்டு பதினஞ்சு வயசுல ஸ்பேனரை கையில பிடிச்ச நீங்க இன்னைக்கு வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் யாருக்காக தானே அவளும் கல்யாணம் ஆகி போயிட்டா அப்புறம் உங்க நிலைமை அதனாலதான் உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க காத்திருக்கலான்னு முடிவு பண்ணோம் ஆனா உங்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சிருச்சு என்றான் ராஜா சங்கரும் வசுமதியும் பேச வார்த்தை வராமல் நின்றார்கள் அதன் பிறகு வசுமதி ராஜாவை பார்த்து கேட்டாள் இந்த காதல் விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியுமா எனக்குன்னு யாருமே இல்லக்கா நீங்களும் சுந்தரம் சாரும் இந்த மெக்கானிக் தான் எனக்கு உறவு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கூட ரூம்ல தங்கியிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா ஒரு வீடு பார்த்து கோமதிய கூட்டிட்டு போயிடுவேன் என்றான் ராஜா சங்கருக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை அமைதியாக இருந்தான் அவன் கண்களில் கண்ணீர் வடிந்தது சங்கரின் கண்ணீரை பார்த்ததும் ராஜா சொன்னான் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் உங்க சம்மதம் இல்லாம உங்க தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அவளே ஒருவேளை வந்தாலும் நான் உங்க சம்மதம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் நீங்க பயப்படாதீங்க நல்லா யோசிச்சு உங்க விருப்பத்தை சொல்லுங்க ஒன்னும் அவசரம் இல்ல ஒரு வண்டி டெலிவரி உடனும் நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ராஜா சென்றான் சங்கர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது வசுமதி சொன்னாள் இப்போ என்ன ஆச்சுன்னு அழுகிறீங்க ஊர் உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு ஏன் இப்படி கவலைப்படுறீங்க உங்க தங்கச்சி தங்கமான ஒருத்தனைத்தான் மாப்பிளையா தெரிந்தெடுத்திருக்கா நீங்க ஊர் உலகம் முழுவதும் தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டான் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பாருங்க உங்க தங்கச்சி கல்யாணத்தை முடிங்க எல்லாம் நல்லதா நடக்கும் என்றாள் வசுமதி சங்கரன் கண் கலங்கினான் வசுமதி கையை பிடித்துக்கொண்டு நீ சொல்ற மாதிரியே செய்யற என் தங்கச்சிக்காகத்தான் நான் வாழ்ந்தேன் அவ விருப்பந்தான் என் விருப்பமோ அவ ஆசைப்பட்டவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றான் ஷங்கர் அதன் பிறகு வீட்டில் கோமதியுடன் ராஜாவைப் பற்றியும் அவர்களின் காதல் பற்றியும் பேசினான் முதலில் கோமதி பயந்தாள் தயங்கினாள் பின் தைரியமாக ஆமாம் என்றாள் பின் அவர்கள் கல்யாணத்தை பற்றி பேசினான் ஷங்கர் அண்ணா முதல்ல உனக்கும் வசு அன்னைக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் என் கல்யாணத்தை பார்க்கலாம் இல்லம்மா வயசு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லா இல்ல முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும் அப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் இல்லனா நான் போன பிறகு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அதுக்காகத்தான் சொல்றேன் எனக்கு புரியுதுமா ஆனா முறைன்னு ஒன்னு இருக்கு அதனால முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும் என்று சங்கரன் உறுதியாக சொன்ன பிறகு கோமதியால் மறுக்க முடியவில்லை சங்கர் சொன்னதற்கு கோமதி சம்மதித்தாள் ஒரு நல்ல சுபயோக சுபநாளில் கோமதி ராஜா கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடந்தது அவன் காதில் படும்படி கல்யாணத்திற்கு வந்திருந்த ஊர்க்காரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவனை பற்றியும் அவன் தங்கை கோமதி பற்றியும் பேசினார்கள் ஆனால் அவன் எதையும் கண்டுகொள்ளவில்லை கல்யாணத்திற்கு சுந்தரம் வசுமதி எல்லோரும் வந்திருந்தார்கள் மனதார புதுமண தம்பதிகளை வாழ்த்தினார்கள் ஆனந்தத்தில் ஷங்கர் கண்கள் குளமானது ரொம்ப நன்றி மாமா என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தான் பின் கோமதிக்காக அவன் சேர்த்து வைத்திருந்த பணம் வாங்கி வைத்திருந்த நகைகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவளை ராஜாவோடு அனுப்பி வைத்தான் ஷங்கர் தனியாக ஒரு வீட்டை ராஜா ஏற்கனவே வாடகைக்கு பார்த்திருந்தான் அந்த வீட்டில் ராஜாவும் கோமதியும் அவர்களின் இல்லற வாழ்க்கையை இனிதே ஆரம்பித்தார்கள் கோமதி இல்லாத வீடு ஷங்கருக்கு வெறுமையாக இருந்தது முதல் முறையாக தனிமையை உணர்ந்து அழுதான் கோமதிக்கு கல்யாணமானதிலிருந்து வசுமதி வீட்டிலிருந்து அவனுக்கு சாப்பாடு வந்துவிட்டது கோமதி கல்யாணம் முடிந்து மூன்று மாதம் ஆனது கல்யாணத்திற்கு வாங்கிய கடன் கொஞ்சம் இருந்தது அதனை விரைவில் அடைக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணலாம் என்று சங்கர் சிந்தித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அப்போது அவனின் முதலாளியும் வருங்கால மாமனாருமான சுந்தரம் அங்கு வந்தார் அவரை பார்த்ததும் சங்கர் எழுந்தான் உட்காரு சங்கர் கோமதி எப்படி இருக்கா நல்லா இருக்கா மாமா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோமதியும் ராஜாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க நேத்து ஞாயிற்றுக்கிழமை ராஜாவும் கோமதியும் வீட்டுக்கு வரல சரி என்னன்னு கேட்கலாம்னு பார்த்தா இன்னைக்கு ராஜாவும் வேலைக்கு வரல அதான் மதியமா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு இருக்கேன் ஓ சரிப்பா அப்புறம் நான் பேச வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லுங்க மாமா என்ன விஷயம் இன்னும் ஒரு வாரத்துல சித்திரை பிறக்க போது சித்திரை மாசம் முதல் முகூர்த்தத்துல உனக்கும் வசுவுக்கும் கல்யாணம் ரொம்ப சந்தோஷம் மாமா ஆனா தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடைச்சு முடிக்கல அதுக்குள்ள மறுபடியும் கல்யாண கடன் அப்படின்னா என்ன பண்றது மாமா அதான் யோசிக்கிறேன் அத பத்தி நீ கவலைப்படாத சங்கர் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன்னோட கடனையும் நான் அடைக்கிறேன் ஐயோ மாமா உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் இதுல எனக்கு என்ன மாப்பிள சிரமோ கோமதியும் என் பொண்ணு மாதிரிதான் நான் பாத்துக்கிறேன் நீ போயி உன் தங்கச்சிய பார்த்து இந்த நல்ல செய்திய சொல்லிட்டு வா நான் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்றேன் சரி மாமா என்று சொல்லிவிட்டு சங்கர் அங்கிருந்து கிளம்பினான் கோமதி வீட்டிற்கு வந்தான் கோமதியும் ராஜாவும் வீட்டில்தான் இருந்தார்கள் ராஜாதான் கதவை திறந்தான் வாங்க மச்சா இன்னைக்கு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது அதிசயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்க இல்லம்மா நேத்து ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்டுக்கு வரல சரி ராஜாவ பாத்து கேக்கலான்னு பார்த்தா ராஜாவும் இன்னைக்கு ஷெட்டுக்கு வரல அதான் நேர்ல பாத்துட்டு போகலான்னு வந்தேன் என்று சங்கர் சுனதை கேட்டு ராஜாவும் கோமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள் பின் கோமதி சொன்னாள் அண்ணா ஒரு நிமிஷம் இரு நான் வரேன்

அப்பாவும் நீதான் உன்கிட்ட இத முதல்ல சொல்லணும் தான் நாங்க இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லல இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஷெட்டுக்கு வந்தா யார்கிட்டயாவது சொல்லிடுவாரு முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும் அதான் இவரை இன்னைக்கு நான் ஷெட்டுக்கு போக விடல என் தங்கம் என்று சொல்லி கோமதியை அணைத்து கொண்டான் ஷங்கர் பின் சொன்னான் கவலைப்படாத நான் இருக்கேன் தைரியமா இரு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்றான் ஷங்கர் என்ன விஷயம்னா என்று கேட்டால் கோமதி சித்திர மாசம் முதல் முகூர்த்தத்துல எனக்கும் வசுவுக்கும் கல்யாணம் இப்பதான் சுந்தரமாமா சொன்னாரு முதல்ல தான் சொல்லணும்னு ஓடி வந்தேன் என்றான் சங்கர் சூப்பர் அண்ணா என்று சந்தோஷத்தில் தத்தளித்தாள் கோமதி நல்ல அண்ணே நல்ல தங்கச்சி என்றான் ராஜா அதன் பிறகு கோமதி கர்ப்பமான விஷயம் தெரிந்ததும் சுந்தரமும் வசுவும் சந்தோஷப்பட்டார்கள் சித்தரை பிறந்தது முதல் முகூர்த்தத்தில் வசுமதி சங்கர் கல்யாணம் அழகாக எளிமையாக ஆடம்பரம் இல்லாமல் நடந்தது நாட்கள் சென்றன கோமதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது குமார் என்று குழந்தைக்கு பெயரிட்டார்கள் வசுவும் கருவுற்றால் பத்து திங்கள் கழித்து சங்கர் வசு தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது மதன் என்று பெயரிட்டார்கள் வாழ்க்கை சந்தோஷமாக ஓடிக்கொண்டு இருந்தது யார் கண்பட்டதோ தெரியவில்லை விதி அதன் கோர தாண்டவத்தை நடத்த ஆரம்பித்தது அன்று சரியான மழை இடி மின்னல் பயங்கரமாக இருந்தது வண்டியை டெலிவரி விட்டுவிட்டு வர வழியில் இடிதாக்கி ராஜா சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டான் கோமதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அழுது அழுது கரைந்து போய்விட்டால் சங்கரன் உயிரே போனது போல் துடித்தான் பின் ராஜாவின் இறுதி காரியம் எல்லாம் முடிந்தது கோமதியையும் குழந்தையும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் ஷங்கர் வசுமதியும் கோமதி மேல் பாசமாக இருந்தாள் ராஜாவின் இன்சூரன்ஸ் பணம் வந்தது அதை குமாரியின் பேரில் போட்டார்கள் பின் கோமதி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துயரத்திலிருந்து மீண்டாள் ஒரு நாள் அண்ணனிடம் சொன்னாள் அண்ணா நானும் ஏதாவது வேலைக்கு போறேன் இல்ல அம்மா மாதிரி இட்லி வியாபாரம் பண்றேன் சும்மா இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு என் பிள்ளைக்காக நான் வாழணும் அதனால என்னால முடிஞ்ச அளவு நான் சம்பாதிக்கிறேன் என்றாள் கோமதி சொன்னதை கேட்டு ஷங்கர் அழுதான் வசு அவனை சமாதானப்படுத்தினாள் பின் சொன்னாள் எவ்வளவு தைரியமா பேசுற அத நினைச்சு சந்தோஷப்படுங்க அவளுக்கு பிடிச்சத செய்யட்டும் என்றாள் வசு சரிமா நீ இட்லி கடை போடு உனக்கு வசு உதவியா இருப்பா கை குழந்தைய வச்சுக்கிட்டு நீ வேலைக்கு போறதும் கஷ்டம் ரெண்டு குழந்தையையும் வசு ஒருத்தியா பாத்துக்கிறதும் கஷ்டம் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு இட்லி கடையும் நடத்துங்க நானும் என்னால முடிஞ்ச போதெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கேன் என்றான் சங்கர் சங்கர் சொன்னதை கேட்டு கோமதியும் வசுவும் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் நாட்கள் சென்றன கோமதி வைராகியமாக உழைத்தாள் சங்கரும் அவளுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் குமாரு மதனை படிக்க வைத்தார்கள் வருஷங்கள் சென்றன படித்து முடித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறான் மதன் படித்து முடித்துவிட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளான் சங்கர் வசு கோமதி வாழ்க்கையில் சந்தோஷ பூக்கள் பூத்து குலுங்கியது ஆனால் ரூபஸ்ரீ ரூபத்தில் விதி மீண்டும் கோமதி வாழ்க்கையில் விளையாடியது ஆம் குமாரின் கதலிதான் ரூபஸ்ரீ கட்டினால் அவளைத்தான் கட்டுவேன் என்று பிடிவாதமாக இருந்தான் குமார் வேறு வழியில்லாமல் சங்கர் வசு கோமதி சம்மதித்தார்கள் குமாருக்கு கல்யாணமானதால் வேற வீட்டிற்கு குடிபோனார்கள் கோமதியும் குமாரும் ரூபாவும் மீண்டும் இரண்டாவது முறை அண்ணனை விட்டு பிரிந்து சென்றாள் கோமதி மாதங்கள் ஓடியது கோமதிக்கும் ரூபாவிற்கும் ஒத்து வரவில்லை சதா சர்வகாலமும் ரூபா செல்போனில் ஏதாவது பார்த்து கொண்டு இருக்கிறாள் இல்லை என்றால் அவள் அம்மாவுடனோ அல்லது அவள் தோழிகளுடனோ நேரம் போறதே தெரியாமல் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டு இருக்கிறாள் இப்படி செல்போனில் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக வீட்டை சுத்தம் செய்யலாம் அன்றைக்கான துணியை அன்றைக்கே துவைக்கலாமே என்று கோமதி கேட்பாள் அவ்வளவுதான் வீட்டில் குருச்சேத்திர போர்தான் நடக்கும் சமையல் செய்து முடித்ததும் சமையல் அறையை கையோடு சுத்தம் செய்தால்தான் கோமதிக்கு பிடிக்கும் தண்ணீர் குடம் மூடியிருக்க வேண்டும் அரிசி பருப்பு உள்ள டென்கள் எல்லாம் மூடியிருக்க வேண்டும் சமையலறை அறை சுத்தமாக இருந்தால்தான் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது கோமதியின் எண்ணம் ஆனால் அப்படியே நேரெதிர் ரூபா சமையல் செய்து முடித்துவிட்டு அப்படியே வந்து விடுவாள் ரூபா உள்ளே சமையலறைக்கு சென்று பார்த்தால் பெரிய கலவரம் நடந்த இடம் போல் இருக்கும் எல்லாம் இடம் மாறி இருக்கும் ஒழுங்காக சுத்தமாக இருக்காது தண்ணீர் குடம் திறந்திருக்கும் அதற்குள் விழுக ஒரு பல்லி ரெடியாக காத்து கொண்டிருக்கும் அரிசி பருப்பு டின் எல்லாம் திறந்து கிடக்கும் இதனை பார்த்ததும் கோமதிக்கு கோபம் வரும் இருந்தாலும் ரூபாவிடம் பொறுமையாகத்தான் சொல்வாள் ஆனால் ரூபா கத்தி ஊரை கூட்டி விடுவாள் அன்றிலிருந்து சமையல் வேலையை கோமதியே பார்க்க ஆரம்பித்தாள் இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரூபாவிற்கும் கோமதிக்கும் ஒத்து வரவில்லை ரூபா செய்வது பேசுவது எல்லாவற்றையும் கூட கோமதியால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடிந்தது அதற்கு காரணம் அவள் வேற வீட்டில் வளர்ந்தவள் இந்த காலத்து பெண் போக போக நம்மையும் நம் குடும்பத்தின் வழக்கத்தையும் புரிந்து கொள்வாள் ஏதோ சின்ன பெண் புரியாமல் பேசுகிறாள் என்று நினைத்து பெருந்தன்மையாக இருந்தாள் ஆனால் அவளின் பேச்சை கேட்டுக்கொண்டு குமார் அவளிடம் பேசியதையும் நடந்து கொண்டதையும் தான் அவளால் தாங்கி கொள்ள முடியவில்லை ஆம் அன்று ஒரு நாள் குமார் கோமதியிடம் கேட்டான் ஏமா ஏன் இங்க எல்லா வேலையும் பார்த்து கஷ்டப்படணும் கொஞ்ச நாள் மாமா வீட்ல போய் இருக்கலாம்ல அங்க வசுவத்த இருக்காங்க உனக்கும் பொழுது போகும் என்ன நான் சொல்றது என்று கேட்டான் இது அவனாக சொன்ன வார்த்தைகள் அல்ல ரூபா சொல்லி கொடுத்து சொன்ன வார்த்தைகள் பத்து மாதம் வயிற்றில் இடம் கொடுத்து வளர்த்த பிள்ளை பொண்டாட்டியுடன் சேர்ந்து கொண்டு அம்மாவிற்கு வீட்டில் தங்க இடமில்லை என்பதை எப்படி நாசுக்காக சொல்லிவிட்டான் தன் மகன் ஆசைப்பட்டான் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் மகன் விருப்பத்திற்காக சம்மதித்து ரூபாவை குமாருக்கு கல்யாணம் செய்து வைத்தாள் கோமதி அம்மாவின் பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு பேசாதவன்தான் குமார் ஆனால் இன்று மனைவியின் பேச்சுக்கு மறுபேச்சு பேசுவதில்லை ரூபா திருமணமாகி வந்த ஓரிரு நாட்களிலேயே அவளின் சுயரூபம் தெரிந்துவிட்டது இருந்தாலும் மகனுக்காக பொறுத்து கொண்டாள் குமார் வேலை செய்யும் ஆபீஸில் அவனுடன் ஒன்றாக பணிபுரிபவளுதான் ரூபா ஊர் உலகத்திலேயே அவள் ஒருத்திதான் வேலைக்கு செல்கிறாள் என்ற நினைப்பு அவளுக்கு அன்று கணவனை இழந்து கை இட்லி வியாபாரம் செய்து வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டவளுதான் கோமதி நிம்மதியாக உட்கார்ந்து ஒரு டம்ளர் காஃபி குடிக்க கோமதிக்கு நேரம் இருக்காது அந்த அளவிற்கு உழைத்து குமாரை வளர்த்து ஆளாக்கினால் அண்ணன் ஷங்கரும் அன்னி வசுவும் எவ்வளவு ஆதரவாக உறுதுணையாக இருந்தார்கள் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் கோமதியின் நிலைமை என்னவாயிருக்கும் இப்போதுதான் மகனுக்கு திருமணமான பிறகுதான் தனியாக வீடு பார்த்து மகன் மருமகளோடு இருக்கலாம் என்று அண்ணன் வீட்டிலிருந்து வந்தாள் கோமதி இப்போது மீண்டும் அண்ணன் வீட்டுக்கே போக சொல்கிறானே என்று நினைத்து குமறினாள் கோமதி ஆனால் பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக உள்ளே எழுந்து சென்றாள் பதில் பேசாமல் எழுந்து சென்ற மாமியார் கோமதியை பார்த்ததும் ரூபாவின் கோபம் அதிகமானது வேண்டும் என்றே அறைக்குள் இருக்கும் மாமியாருக்கு கேட்க வேண்டும் என்று சத்தமாக குமாருடன் சண்டை போட்டாள் ஏங்க நம்ம வருமானம் வாய்க்கும் வைத்துக்கும் சரியா இருக்கு நாளைக்கு நமக்கு பிள்ளைக பிறந்தா செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதுல உங்க அம்மாவை வச்சு சாப்பாடு போட்டு நாம காப்பாத்த முடியுமா நமக்கு செலவு கட்டுப்படி ரூபா அப்படி சொல்லாத அது என்னோட கடமை அது மட்டும் இல்ல அம்மா தானே பொறுப்பா எல்லா வேலையும் பாக்குறாங்க நமக்கு ஆபீஸுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கறாங்க வீட்லயும் நமக்கு ஒரு வேலை இல்ல சமையல் வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்குறாங்க அப்புறம் என்ன என்ன பெரிய சமையல் குக்கர்ல அரிசியை போட்டு தண்ணிய ஊத்தி அடுப்புல வச்சு ஏத்தி இறக்குனா ரெடி இன்னொரு பக்கம் குக்கர்ல சாம்பார் வச்சிடலாம் பெரிய இந்த சமையல் அஞ்சு நிமிஷத்துல நான் செஞ்சிருவேன் சரி நாம ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போறோம் வீட்டை பத்திரமா பாத்துக்கறாங்கல்ல ஆமா இங்க பத்திரமா பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு தங்கமும் வெள்ளியும் உங்க அம்மாவோட சீதனை ஏதாவது இருக்கா என்ன பொறுப்பா பாத்துக்க திருடே நம்ம வீட்டுக்கு திருட வந்தா ஐயோ பாவம் நம்மள விட ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் போல அப்படின்னு அவனே நம்ம மேல இறக்கப்பட்டு பணம் ஏதாவது வச்சுட்டு போவான் அந்த அளவுக்கு தான் இருக்கு நம்ம வீட்டு நிலைமை என்றால் ரூபா இப்போ என்னதான் சொல்ல வர என்று கேட்டான் குமார் உங்க அம்மா அந்த ஆளு வேலை அதுக்கப்புறம் வீட்டு வேலைன்னு வாழ்ந்தவங்க ஆனா நாம வாழ்க்கைய ரசிக்க பிறந்தவங்க ரெண்டு பேரும் ஒரு சினிமாவுக்கு போக முடியல ஒரு டூருக்கு போக முடியல வயசான காலத்துல உங்க அம்மாவை வீட்ல தனியாவும் விட முடியல அவங்கள கூட்டிக்கிட்டு சுத்தவும் முடியல இந்த வயசுல நாம வாழ்க்கைய வாழாம நாம வாழ்க்கைய எப்பதான் வாழ்றது நம்ம தனிமைக்கு அவங்க இடைஞ்சலா இருக்காங்க அதனால அவங்கள உங்க மாமா வீட்டுக்கு அனுப்புங்க அவங்க என்ன விட்டுட்டு எப்படி போவாங்க ஏன் போனா என்ன அது அவங்க அன்னை விடுதானே உங்க மாமாவும் அத்தையும் வயசானவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் சரியா போயிடும் நாமளும் நம்ம வாழ்க்கைய ஜாலியா வாழலாம் என்னதான் இருந்தாலும் வயசான காலத்துல எங்க அம்மாவை நம்ம கூட வச்சுக்காம மாமா வீட்டுக்கு அனுப்புறது எனக்கு சரியா படல ரூபா அப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீங்க உங்க அம்மா கூட சந்தோஷமா இருங்க கோவப்படாத ரூபா அவசரப்படாத கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா எங்க அம்மா கிட்ட பேசி மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றான் குமார் இது அனைத்தையும் கேட்ட கோமதி இதயத்தில் இருந்து இரத்த கண்ணீர் வடிந்தது அவளின் கண்களில் இருந்து குற்றால அருவி போல் கண்ணீர் கொட்டியது இரவெல்லாம் தூங்காமல் யோசித்தாள் அண்ணன் ஷங்கருக்கு மீண்டும் பாரமாக இருக்க அவள் விரும்பவில்லை அதே சமயம் மகனின் இல்லற வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்க விரும்பவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்தாள் அண்ணி வசுமதிக்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் சொல்லி அழுதாள் அழுகாத கோமதி இங்க வந்துரு அதான் நாங்க இருக்கோம்ல வேண்டா நீ இது வரைக்கும் நான் உங்களுக்கு பாரமா இருந்தது போதும் என் மகனுக்காகத்தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தேன் இனியும் உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல நீ கோமதி என்ன பேச்சு பேசுற நீருக்கு மீன் பாரமாகுமா நீ எங்களுக்கு பாரம் ஆவியா எங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா அதுக்கு பேரு தொந்தரவா உன்னால எங்களுக்கு என்னைக்குமே கஷ்டம் இல்ல சந்தோஷம்தான் நீ இங்க வா இல்ல நீ என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நான் தனியா இருக்க ஆசைப்படுறேன் அதனால எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க என்ன உதவி உங்க அப்பா வீடு சும்மா பூட்டி தானே இருக்கு நான் அங்க தங்கிக்க வா அதுக்கு உங்க அனுமதி வேணும் என்று கோமதி சொன்னதும் வசு அழுதாள் உனக்கு இல்லாத உரிமையா நீ என்கிட்ட இப்படி கேட்கலாமா அந்த வீடு உன்னோட வீடு நாளைக்கே வந்து நான் அந்த வீட்டோட சாவியை தரேன் ரொம்ப சந்தோஷா நீ ஆனா நீங்க இங்க வேண்டாம் நான் அங்க நம்ம வீட்டுக்கு வரேன் அண்ணனை பார்த்து எல்லாம் சொல்லிட்டு சாவிய வாங்கிக்கிறேன் இப்ப போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் இரவு முழுவதும் அழுதாள் மறுநாள் பொழுது விடிந்தது மகனும் மருமகளும் இன்னும் எழுந்திருக்கவில்லை ஒரு லெட்டரை எழுதி வைத்துவிட்டு கோமதி அங்கிருந்து கிளம்பி விட்டாள் பின் சங்கர் வீட்டிற்கு வந்தாள் கோமதியின் நிலைமையை பார்த்து சங்கரும் வசுவும் அழுதார்கள் பின் அங்கேயே இருக்கச் சொல்லி சங்கரும் வசுவும் கோமதியை கெஞ்சினார்கள் ஆனால் கோமதி உறுதியாக மறுத்துவிட்டாள் வசுவிடம் சாவியை வாங்கி கொண்டு வசுவின் அப்பா வீட்டிற்கு வந்து விட்டால் கோமதி நாட்கள் கடந்தது அங்கு அக்கம்பக்கத்தில் நிறைய குடித்தனம் வந்தது வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆண்கள் என்று திருமணமாகாதோர் நிறைய பேர் அங்கு குடித்தனம் வந்தார்கள் அவர்கள் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டார்கள் கோமதி அவர்களுக்கு சமையல் செய்து கொடுத்தாள் நாளடைவில் கோமதி மெஸ் பிரபலமானது அவளுக்கு பிடித்த வேலையை செய்து கொண்டு யாரு தயவும் இல்லாமல் சுயமாக சம்பாதித்து வாழ்ந்து வருகிறாள் கோமதி இதுதான் கோமதியின் கதை இதனை ரிஃபானாவிடம் சொல்லி முடித்தாள் கோமதி ரிஃபானா கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது பின் கேட்டாள் அதுக்கப்புறம் உங்க மகை மருமக உங்களை பார்க்க வரலையாமா வந்தாங்கம்மா அப்படியா எப்போ வந்தாங்க என்ன சொன்னாங்க நான் இங்க வந்த கொஞ்ச நாள்ல பொங்கல் வந்தது அதுக்கு என்ன கூப்பிட வந்தாங்க அப்படியா நீங்க போனீங்களா இல்லம்மா நான் போகல ஏமா அவங்க என்ன சொன்னாங்கம்மா என்று கேட்டாள் ரிஃபானா அன்று நடந்ததை கோமதி சொல்ல ஆரம்பித்தாள் குமாரும் ரூபாவும் வந்தார்கள் குமார் கோமதியை பார்த்து சொன்னான் பொங்கலுக்கு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்தோம் எல்லாரும் ஒன்னா பொங்கல் கொண்டாடலாமா என்று குமார் சுனதை கேட்டு கோமதி மெளிதாக சூப்பரா சமைப்பீங்க பொங்கல் அன்னைக்கு எல்லா காயும் போட்டு ஒரு குழம்பு வைப்பீங்களாமே அதை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கத்த நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றாள் ரூபா கோமதி விரக்தியாக சிரித்தாள் பின் சொன்னாள் சமையல் என்னமா பெரிய சமையல் குக்கர்ல அரிசியை போட்டு தண்ணிய ஊத்தி வச்சா விசிலடிக்க போது சாதோரடி ஒரு பக்கம் இன்னொரு குக்கர்ல சாம்பார் வச்சிடலாம் இதத்தான் நீ அஞ்சே நிமிஷத்துல செஞ்சிருவியே அப்புறம் என்ன என்று கோமதி கேட்டதும் ரூபாவின் முகம் போன போக்கை சொல்ல வேண்டுமே அம்மா நீங்க வீட்ல இல்லாம வீடே வெறிச்சுன்னு இருக்குமா காலம் கடக்கிற கடையில வீட்டை பூட்டி போட்டுட்டு வேலைக்கு நிம்மதியா போக முடியலமா அதனால எங்க கூட வந்துருமா என்றான் குமார் என்னப்பா சொல்ற என்னோட சீதனமா தங்கமும் வெள்ளியும் அங்க ஒண்ணுமே இல்லையே திருடே வந்தா அவனே நம்ம குடும்ப நிலைமைய நினைச்சு இறக்கப்பட்டு ஏதாவது பணத்தை வச்சுட்டு போவான்பா அப்புறம் எதுக்குண்ணா என்று கோமதி கேட்டதும் குமார் முகம் சுருங்கி போய்விட்டது அம்மா நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் நான் உங்க மகன் இவ உங்க மருமக எங்களை மன்னிக்க கூடாதா எங்களுக்காக நீங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா எங்களுக்காக பண்ண கூடாதா முடியாதுப்பா நீ பிறந்ததுல இருந்து உனக்காகத்தான் வாழ்ந்தேன் ஆனா உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு நீ என்ன தூக்கி எறிஞ்சிட்ட எனக்காக எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படி இருந்தும் மறுபடியும் அவருக்கு பாரமா என்ன அவர் வீட்டுக்கு போக சொன்ன இதுக்காகவா உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சேன் கொஞ்சமாவது நான் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்திருந்தா நீ அப்படி பேசியிருக்க மாட்ட இப்போ உன் பொண்டாட்டிக்கு வீட்லயும் வேலை பார்த்து ஆபீஸ்லயும் பார்க்க முடியல வேலைக்காரி வச்சுக்கணும்னா சம்பளம் கொடுக்கணும் அதனால சம்பளம் இல்லாத வேலைக்காரியா என்னை வச்சுக்கலான்னு கூப்பிட வந்திருக்க என்னால இனி யாருக்காகவும் எதுவும் செய்ய முடியாது அதே சமயம் நான் யாருக்கும் பாரமா இருக்கவும் விரும்பல உனக்காக வாழ்ந்து வாழ்ந்து நான் என்னோட சுய அடையாளத்தை தொலைச்சிட்டேன் இப்பதான் அதை தேடி மீட்டெடுத்திருக்கேன் கோமதியம்மா மிஸ் அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல தெரியாத ஆளே இல்ல என்னோட அடையாளத்தை நான் மீட்டெடுத்துட்டேன் இனிமே எனக்காக மட்டும்தான் வாழப்போறேன் அப்பப்ப என் அன்னை வீட்டுக்கு போவேன் வருவேன் ஆனா அங்கேயே தங்க மாட்டேன் இதுதான் என் முடிவு நீங்க போகலாம் என்று கோமதி உறுதியாக சொல்லிவிட்டாள் தங்கள் தவறை உணர்ந்து தலைகுனிந்தபடி குமாரும் ரூபாவும் அங்கிருந்து சென்றார்கள் இதனை ரிஃபானாவிடம் சொல்லி முடித்தாள் கோமதி கோமதியின் கதையை கேட்ட பிறகு அவளின் உறுதியையும் வைராக்கியத்தையும் நினைத்து ரிஃபானா பிரமித்து போனாள் யாருக்கும் பாரமாகவும் இல்லாமல் அதே சமயம் யாருக்காகவும் தனது அடையாளத்தை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் நாலு பேருக்கு தன்னாலான நல்லவற்றை செய்து கொண்டு நிம்மதியாக வாழும் கோமதியை போல் தானும் வாழ வேண்டும் என்று ரிஃபானா நினைத்து கொண்டாள் கதை முடிவுற்றது மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்